take off. பேரன்பு வந்து இன் அ வே மனுஷன் இல்லாத இடமா குருவி சாகாத இடமா ஒரு இடம் வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேடி போகக்கூடிய ஒரு இடம். அப்படி நிறைய மனிதர்கள் இருக்காங்க இந்த ஊர்லேயே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சென்னையில் தான் இருப்பாங்க, பட் அவங்க ரொம்ப தனிமையாக தான் இருப்பாங்க. அவங்களால யாரோடையும் பழக முடியாது. வீட்டை விட்டு வெளியில் போகலாமா வேண்டாமான்னு பயமாக இருக்கும். போனால் நம்மள்ட யாராவது பேசுவாங்களான்னு தோணும். நம்மளை பதுக்கிண்டில் அடிப்பாங்களான்னு பயமாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் பக்கத்துலேயே தான் நடந்து போவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப தனியாக இருப்பாங்க. இந்த முன்னாடி ஒரு ஏதோ ஒரு கவிதையில் ஆள் கூட்டத்தில் ஒரு தனி ஆள் அந்த மாதிரி மனநிலை உள்ள ஒரு மனிதன் எப்படி அதிலிருந்து மீண்டு இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுறாங்க தான் பேரன்போட கதையே. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆர்ட் டைரக்ஷன் ஆர்ட் டைரக்ஷனுக்கான வேலை என்னவாக இருந்தது? ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது வந்து முதல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் தனியாக பார்க்குறதுக்கு என்ன வேணாலும் மூட் கொடுக்கும், பட் நம்ம கதையினுடைய அந்த காட்சிகளை எந்த இடத்துல எடுக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஏரிக்கிட்ட ஒரு செட்டு போட்டோம். அந்த செட்டை எங்கே வேணாலும் போடலாம், ஆனால் இந்த இடத்துல தான் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் தேவை. எப்படின்னா இங்கேருந்து பண்ணால் நம்ம கதையில் இவ்வளோ காட்சிகள் இருக்குது. இப்போ எத்தனை கதவுகள் வேணும், எத்தனை ஜன்னல்கள் வேணும், இந்த கதைக்கு நம்ம லைட் அதாவது வெளியிலேருந்து லைட்ஸ் கொண்டு வந்து யூஸ் பண்ண போகிறோமா இல்லை அவைலபிள் சோர்ஸ் லைட்லேயே எடுக்க போகிறோன்னா அந்த செட்டே மாறும். ஸோ இப்போ கேமராமேனும் ஸ்கிரிப்டும் டிரெக்டரும் சேர்ந்து வைக்கக்கூடிய டிமாண்டை பூர்த்தியாகக்கூடிய ஒரு செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டி அதான் ஆர்ட் டிரெக்டர். இந்த படத்தினுடைய ஆர்ட் டிரெக்டர் வந்து தரமணிங்க அவர் தான் ஆர்ட் டிரெக்டர், குமார் கங்கப்பன். அண்ட் கேமராமேன் வந்து தேனி ஈஸ்வர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய கூட்டு உழைப்பு தான் அந்த பேருனுடைய செட். சாதனா இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டாக நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போது உடம்பு ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த மாதிரியான கூல் டெம்பரேச்சரில் அது கொஞ்சம் கஷ்டமாக கடினமாக இருக்கலாம். அதுக்கு ஏதாவது தெரபிஸ்ட் ஏதாவது கூடவே மரியான ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க வந்து ஷீஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் ஷீ நோஸ் கைண்ட் ஆஃப் தெரப்பீஸ் ஆல்சோ. ஸோ அவங்க ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஃபார் த ஹோல் ஷூட். இது 28 நாள் அவங்க கூட இருந்தாங்க. அவங்க வந்து படத்தில் அவர் நடிப்பையும் அவங்க வந்து ஷீ டுக் கேர். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, பட் ஷீ கேம் அவுட் ஆஃப் இட். அது நம்ம அந்த ஷார்ட்டை பொறுத்து எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கும். பட் அந்த பொண்ணு வந்து அந்த குட்டி பொண்ணாக இருக்கப்பவே எறும்பு கடிச்சிட்ருக்கோம். நம்ம கேமரா ரொலைச்சுன்னா அவள் சொல்ல மாட்டேன் எறும்பு கடிச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த பேர்டனை தாங்கக்கூடிய அளவுக்கு மன வலிமை உள்ள ஒரு நடிகை தான். அண்ட் மம்முட்டி அவர்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? மம்முட்டி சார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். ஸோ ஷி ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் ஹீஸ் இஸ் அவங்களோட அப்பா கூட நடிக்கிற மாதிரி தான் அவளுக்கு இருந்துச்சு. ஸோ அது வந்து மம்முட்டி சாரனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த வே இஸ் ஹவு டவுன் டு எர்த் ஹீஸ் நினைக்கிறேன். அண்ட் இந்த நீங்கள் ஷூட் பண்ண அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப மனிதர்கள் ரொம்ப இயல்பாக வாழக்கூடிய இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ டெய்லி நீங்கள் அந்த கம்யூட் அதை பற்றி கொஞ்சம். மம்முட்டி சார் வந்து டெய்லி 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். மித்தவங்களாம் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். நானே அஸ்டன்ஸ்லாம் அந்த செட்லேயே தங்கிட்டோம். ஸோ நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. நான் அங்கேருந்து கேரவன்லேயே குளிச்சுட்டு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் குளிக்காமே இருந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து அந்த செட்லேயே தங்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் டெய்லி போயிட்டு வந்து சோம்பேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 10 பேர் செட்டில் இருக்கும். மம்முட்டி சார் ஒரு இடத்துல இருப்பார், அண்ட் அஞ்சலி ஒரு இடத்துல இருப்பாங்க, அண்ட் க்ரூ இன்னொரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட டெய்லி 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வருவாங்க. நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் காலையில் இருந்து.
அண்ட் இந்த லொக்கேஷனில் எத்தனை நாள் நீங்கள் ஷூட் பண்ண வேண்டியது? அந்த லொக்கேஷன் வி ஷாட் இட் ஃபார் 25 டேஸ்.